வணக்கம் மக்களே. இனி நம்ம பார்க்க போற படத்தோட கதையில மனரீதியா ஏதோ பிரச்சனை இருக்க பொண்ணு தனிமையில இருக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுது. அதனால அந்த பொண்ணுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, அதெல்லாம் எப்படி எதிர்கொள்றா, கடைசியில அந்த பொண்ணு என்னதான், இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையை. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் நான் ஒரு லைட்டா ஒரு மைண்ட் செட் பண்ணி விட்டுறேன் மக்களே. ஏன்னா இந்த படம் ஒரு பாராபரன் போற த்ரில்லர் படம் மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப ஒரு ஸ்லோ பேர்னிங்கான தான் படமே. மனரீதியா பாதிக்கப்பட்ட பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தான் இந்த படத்தை காட்டுவாங்க. அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்குங்கிறதான் படம் ஃபுல்லா போய்கிட்டே இருக்கும். படத்தோட கடைசியில இந்த மாதிரி தனிமையில ஒரு மனரீதியா யாருமே ஆதரவே இல்லாம ஒரு பொண்ணு இருக்கிறானா, அவளுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை வந்து அவ என்ன ஆவா, இதான் ரொம்ப சூப்பரா காட்டிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த படத்தை போடுறேன்னு. சோ எனக்கு பயங்கர த்ரில்லரா ஒரு படம் இருக்கணும் அப்படி பரபரன்னு போகணும் அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த படம் அப்படி இருக்காது. நான் முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். அதனால இந்த படம் எத்தனை பேர் பிடிக்கும் பிடிக்காது எனக்கு தெரியல. ஆனா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஒரு தடவையாவது பார்த்தே ஆகணும், அதுக்காக தான் நான் போறேன்னு. படத்தை ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் நான் நம்புறேன். ஏன்னா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டே நம்ம மைண்ட்ல என்னமோன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளை சுத்தி இருக்க ஜென்ஸ் லேடிஸ் யாரா இருந்தாலும் இந்த மாதிரி மனநிலை இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணலாம், இந்த மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு யோசிக்க தோணும். சோ அந்த காரணத்துக்காவது இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். வாங்க இப்ப படத்துக்குள்ள போய் பார்க்க ஆரம்பிப்போம். இது உங்கள் திரையன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம படத்தோட கதாநாயகியோட பேரு கேரோல். ஒரு பியூட்டி பார்லர்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி ஆட்டன் மைண்டா இருக்கிற மாதிரியே இருக்கு. அங்க வந்திருக்க கஸ்டமர் எல்லாம் சரியா கவனிக்க மாட்டேங்கிறான். இது அந்த கஸ்டமர் கவனிக்கிறாங்க, கூட வேலை செய்யற பொண்ணும் கவனிக்கிறான். ஆனா நம்ம கேரோல எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது காரணம், கேரோல் ரொம்ப நல்ல பொண்ணு, யாருக்கிட்டையும் பெருசாலாம் பேச மாட்டான், அமைதியா அவ உண்ட வேலை உண்டுதான் இருப்பாள். அது அவளோட ஓனருக்கும் தெரியும், அதனால கேரோலையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கேரோல் ஒரு மாதிரி ஆப்சன் மைண்டானா, அப்படி அவள பேசி ஒரு பிரேக் எடுத்துருவாமா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கேரோலும் அதே மாதிரி அன்னைக்கு பிரேக் எடுக்கிறதுக்காக சாப்பிட போவோம்ட்டு வெளியில தெருல நடந்து பொழுதுபோக்கு
வீட்டு கதவு ஓட்ட இருக்கும், அது வழியா வெளியில என்ன இருக்குன்னு பாக்கலாம், அது மூலமா ஏத்த வீட்டுல என்ன நடக்குன்னு பாக்கறான், ஏத்த வீட்டு ஒரு வயசான பாட்டி ஒரு நாய்க்குட்டியோட இருக்காங்க, அதை அப்படியே கவனிக்கிறா, அப்படி இந்த பக்கம் போய் சர்ச்சை பாக்குறா, வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா திங்ஸையும் பாத்துக்கிட்டே இருக்கா, எல்லாம் இவ பார்த்த திங்ஸ் தான், டக்குன்னு ரேடியோ ஒண்ணு போட்டுட்டு அந்த ஒரு பாட்டு ஓடுது அதை கேட்டுக்கிட்டே அப்படியே வீடு ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருக்கப்ப இவங்க ஃபேமிலி போட்டோ ஒண்ணு இருக்கும், அந்த போட்டோலையும் கேரள் அப்படிதான் பாத்துக்கிட்டே இருக்கிறா, அப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கு, இந்த கேரலுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, அப்படியே சீலிங்கே பாத்துக்கிட்டே இருக்கா, இவளுக்கு எப்பவுமே ஒரு நினப்பு வந்துகிட்டே இருக்கும், அவங்க வீட்டுல இருக்க சவர் எல்லாம் உடையற மாதிரி, அதே மாதிரி அப்பயும் ஃபீல் ஆகுது. அப்ப அவங்க வீட்டுக்குள்ள கேரளோட அக்காவும் அக்காவோட பாய் ஃப்ரெண்டும் வராங்க, நேரா பெட்ரூம் போறாங்க, அவங்க வேலையை அவங்க பாக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்க முணங்குற சத்தம் எல்லாமே இங்க கேரலுக்கு கேக்குது, கேரல் ரொம்ப டிஸ்டர்ப் ஆறா, நைட் ஃபுல்லா தூங்கவே முடியல அவரால், ஆல்மோஸ்ட் 12:00 ஆகுது அவங்க தூங்க ஆரம்பிக்கிறதுக்கு, அப்புறம் தான் கேரலே தூங்குறா, காலைல கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிக்கிறா, நம்ம கேரளோட அக்கா எல்லாருக்கும் காஃபி எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க, கேரல் நேரா பாத்ரூம் குள்ள போனாம், அங்க அந்த மைக்கேல் நிக்கிறான், ஷேவ் பண்ணிட்டு இருக்கான் போல, கேரலுக்கு அதை பாத்துன்னு ஒரு மாதிரி ஆயிருது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுறான், வேகமா அவர் ரூம்க்கு வந்துடுறான், அந்த மைக்கேல் பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே அவன் வேகமா கிளம்பி நேரா கேரளோட அக்கிட்ட போயிட்டு, ஓகே பிளான் பண்ணபடி நம்ம நாளைக்கு டூர் போறோம், திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்க, 5 டூர் நைட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்க அக்கா கொஞ்சம் செலவு காசு எல்லாம் கொடுத்துட்டு அவர் வேகமா கிளம்புறாரு. கேரல் அங்கே வந்து அவங்க அக்கா பார்த்து, அந்த மைக்கேல் டெய்லி நைட் வருவானா, அவன் கல்யாணம் ஆனவன் உனக்கு தெரியும்ல, அப்படி இருந்து அவன் கூட ஏன் இப்படி நீ பழகிட்டு இருக்க, இது உனக்கே அசியமாலே அப்படி அப்படிங்கிறான். இது கேட்கப்போ கேரளோட அக்கா கோவம் வருது, அது ஏன் பிரச்சனை, நீ அதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க வீட்டு போன் பில் அடிக்குது, கேரல் தான் போய் அந்த போன் அட்டன் பண்றான், போன்ல அந்த வீட்டோட ஓனர் பேசுறான், கேரளோட அக்கா தான் பேசுறான் நினைச்சிட்டு கண்ணா பின்னான்னு கத்துறான், ஏமா ஒழுங்கு வாடகை கொடுக்க முடியுமா, 2 வாடகை இன்னும் நீ தரலாமா, என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கே அப்படி அப்படிங்கிறான். கேரள் அப்பயே நான் உங்களோட தங்கச்சி பேசுறேன் கேரள், எங்க எங்க அக்கா கூப்பிடுறேன் அப்படி அப்படின்னு சொல்றான். ஒண்ணு இந்த வீட்டோட, ஓ பாப்பா நீயா பாப்பா, சாரிமா சாரிமா, நான் உங்க அக்கா நினைச்சு சத்தம் போட்டுட்டேன், உங்க அக்கா சொல்லி வாடகை எல்லாம் கொடுக்க சொல்ல மாட்டேன், நம்ம கேரள் கிட்ட அப்படியே ரொம்ப பாசமா பேசுறான். அப்ப கேரளோட அக்காவும் வந்துறாங்க, அவங்க போனை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க, அவங்க போன்ல அந்த ஓனர் கிட்ட, நாளைக்கு உங்களோட பணத்தை நான் கொடுத்துருவேன், வீட்டுல தான் இருக்கும், நீங்க வந்து நாளைக்கு வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. நம்ம கேரள் குளிச்சு முடிச்சுட்டு அவ வேலை கிளம்பணும்ல, அதுக்காக போய் தலையெல்லாம் மாறிட்டு இருக்கா, அவங்க அக்கா ரூம்ல இருந்தா மாறாளே, அங்க அவங்க அக்காவோட பெட்டை பாக்குறான், முதல் நாள் ராத்திரி அக்காவும் பாய் ஃப்ரெண்ட் ஒரு மாதிரி அப்படி இப்படி நின்றுப்பாங்களே, அது பாக்குறப்ப இவருக்கு ஒரு மாதிரி மைண்ட் டென்ஷன் ஆகுது, அப்படியே வேகமா கிளம்பி அந்த பியூட்டி பார்லருக்கே போயிடுறான். போனா இவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவளை காணும், எங்க அப்படி இப்படின்னு கேக்குறாங்க, கீழே ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் ரூம்ல உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறான். குடுக்குன்னு கீழே போய் பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு தேம்பி தேம்பி எழுதிட்டு இருக்கான், என்னாச்சு ஏதாச்சும் கேக்குறப்ப அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவளை ஏமாத்திட்டான், இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் அப்படி இப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்கா. நம்ம கேரள அப்படியே அவ ஃப்ரெண்ட் ஒரு மாதிரி ஆசுவாசப்படுத்திட்டு அவளை வேலைக்கு போக சொல்றா, அவ இங்க இருந்து வேலைக்கு போயிடுறான். ஆனா கேரளுக்கு ஒரு மாதிரி ஆகுது, அப்படியே அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு தான் இருக்கிறாளே, அவனுக்கு அந்த வேலை முடிஞ்சிருது, கிளம்பி நேரம் அவளோட அப்பார்ட்மெண்ட் நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்க அவன் நடந்து போறாள பாதை, அது ஒரு மாதிரி தெரிச்சிருக்கு, வெடிச்சு ஓபன் ஆகி மாதிரி இருக்கு, அதை பார்த்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் கட்டுறாங்க, நம்ம கேரளோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான, கேரள டின்னர் கூட கூட்டிருப்பான ஆலன், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆலனை புடிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க, என்னடா அந்த பொண்ணு இன்னைக்கு சாப்பிட வரலையே அப்படி அப்படின்ட்டு, அவன் ஒரு மாதிரி காண்டாயி, இவ ஏன் இப்படி பண்றேன்னு புரிய மாட்டேங்குதுன்ட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் புலம்பிட்டு வெளியில வரான். வந்து அங்க கேரள் நிக்கிறான், ஆலன் நேரப்ப கேரள் கிட்ட, என்ன நீ டின்னருக்கு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை, உனக்கு நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது தெரியுமா அப்படி அப்படிங்கிறான். நம்ம கேரள் அப்படியே அமைதியா இருக்கிறான், ஆலன் நீ ஓகே தானே, உனக்கு எது பிரச்சனை இல்லையே, நான் உன் எது கோமலா சொல்லமா அப்படி அப்படிங்கிறான். ஏன்னா இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது, நம்மளாலதான் இவன் ஒரு மாதிரி ஆயிட்டாலன்ட்டு கேரள் அப்படியே பேசாம இருக்கிறான். ஆலன் கேரளை கூப்பிட்டுக்கிட்டு வா நம்ம சாப்பிட போவோம்ட்டு நேரம் ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறான். கேரள் ஆனா அமைதியாவே உட்காந்துருக்கா, ஆலன் நேரம் கேரளுக்கு புத்தகம் கொடுக்க வரான், ஆனா கேரள் எந்த ரெஸ்பாண்டும் பண்ணல, இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. கேரள் திரும்பி அப்படியே ஆலனை பாக்குறான், அப்ப ஆலன் கரோலுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துறான், கொடுத்தோடய கரோலுக்கு ஒரு மாதிரி ஆயிருது, டக்குன்னு வண்டியில இருந்து குடுக்குன்னு இறங்குறான், அவன் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறாள் அப்படி லிப்ட்ல போறப்ப வாயை தொடச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கொமட்டிட்டு போறான். நேரம் போய் வீட்டுல போய் படுத்துறான், அவன் தங்கச்சி கவனிக்கிறா, என்னாச்சு இவளுக்கு ஏன் ஒரு மாதிரியே பண்றேன்னு நேரம் வந்து பேச பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு போன் வருது, யாருன்னு போய் போன் அட்டன் பண்ணா யாருமே போன்ல பேசவே மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்கு எவன்டா விளையாட்டு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அப்படியே கேரள போய் பாக்குறாங்க. அவன் அமைதியா படுத்தே இருக்கிறா, அன்னைக்கு ராத்திரியும் அந்த கேரள அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் வரான், அவன் அவன் வேலையை தான் பாத்துட்டு இருக்கானே. கேரளுக்கு அன்னைக்கும் தூக்கம் இல்ல, ரொம்ப டென்ஷன் ஆகுது அவளுக்கு, அப்படியே தூக்கமே இல்லாம அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாவே போயிருது. மறுநாள் காலையில நம்ம கேரளோட அக்கா கேரள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஃபுல்லா கிளம்பி வந்து நிக்கிறாங்க. வந்து கேரள பார்த்து, ஒரு 3 தாண்டி செல்லும் இருந்துக்க, ஃப்ரிட்ஜ்ல எல்லா காய்கறியும் இருக்கு, ஒழுங்கா சமைச்சு சாப்பிட்டுக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். அவங்க பாய் ஃப்ரெண்டோட மைக்கில் கூட்டிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. கேரள் அப்படியே எந்திரிக்கிறா, நேர போய் சன்னலுக்கு வெளியில எட்டி பாக்குறா, அவங்க அக்காவும் அக்கா பாய் ஃப்ரெண்டு வண்டியில கிளம்புறாங்க. நேரா அவளோட வேலைக்கு தான் போறாளு, எப்பவும் போல இப்பயும் பயங்கர ஆப்சன்ட் மைண்டா தான் இருக்கிறா. இவளும் அவளோட ஃப்ரெண்டு தான் ஒருத்தவங்க ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கேரள் அப்படியே ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துருக்கா, ஃப்ரெண்டு கேரள ஒரு பொருள் எடுத்துட சொல்றா, ஆனா கேரள் அசையவே மாட்டேங்கிறான். ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஆயிருது, நேரம் வந்து கேரள பார்த்து, கேரள் என்னடி ஆச்சு, நல்லா தானே இருக்கு அப்படிங்கிறாங்க. அவர் ஒரு மாதிரி ஆப்சன்ட் மைண்டா இருக்க கவனிச்சோம், நேரம் போய் அவங்க ஓனர் சொல்றாங்க. ஓனர் வந்து கேரள பார்த்து, சரிமா நீ அப்படியே லீவ் எடுத்துக்க, வீட்டுக்கு போ, நல்லா ஃப்ரெஷ் ஆகு, இது மண்டையை போட்டு உடச்சிட்டு இருக்காதுன்ட்டு நம்ம கேரளுக்கு அப்படியே லீவ் கொடுத்து அனுப்புறாங்க. நேரா வீட்டுக்கு வரா, ஏதாவது சாப்பிட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல பாக்குறான். அவங்க அக்கா அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு முயல் வாங்கிருப்பாங்களே, அந்த முயல் அப்படியே இருக்கு. சரி அதை சாப்பிடுவோம் எடுத்துட்டு வரப்ப இவ வீட்டுக்கு ஒரு போன் வருது, போன் எடுக்கிற யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, அப்படியே அமைதியாவே இருக்கிறாங்க. அப்படியே போனை வச்சுட்டு அவன் கொண்டு வந்து முயலையும் அதே இடத்துல வச்சுட்டு நேரா பாத்ரூம் போறா.
அங்க அவங்க அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் மைக்கேல் பயன்படுத்துவான ஷேவிங் பிளேடு அது இருக்கு. அதை அப்படியே எடுத்து பாக்குறான், ஒரு ஓரமா வைக்கிறான். கீழே அவரோட பனியன் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து பாக்குறான். இவளுக்கு ஒரு மாதிரி கொமட்டிட்டு வருது, ரொம்ப நாளா துவைக்காம கிடக்கு போல. அதை தூக்கி போட்டுட்டு நேரா கிச்சனுக்கு போய் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கா. அவங்க அக்காவோட கபோர்டு ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு அவங்க அக்காவோட டிரெஸ் எல்லாம் எடுத்து பாக்குறான். இவளுக்கு வயசு கம்மி, 20 வயசுக்குள்ளதான் இருக்குமே. அவங்க அக்கா எல்லாம் நல்லா பெரியவங்க போற டிரெஸ் போடுவா, அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும், பார்த்து ஒரு மாதிரி ஆக சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கப்ப இவ வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி நம்ம கேரளுக்கு ஃபீல் ஆகுது. உன்னை பார்க்கல ரெண்டு நாளா, அதான் எனக்கு டென்ஷன், உனக்கு ஏதாச்சும் என்னாச்சுன்னு எனக்கு
தெரியல, அந்த பயத்துலதான் நான் வந்தேன். நீ ஓகே தானே, உனக்கு நான் அவ்வளவு தடவை கால் பண்ணனே, நீ போனை எடுக்க மாட்டேங்கிற அப்படி இப்படிங்கிறான். கேரள் அப்படியே அமைதியா நின்னுகிட்டே இருக்கிறான். இவங்க அபார்ட்மெண்ட் பக்கத்துல தானே ஒரு பாட்டி இருப்பான், அவன் உங்க வீட்டு விட்டு வெளில வரான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத பாக்குறா, கதவு தான் திறந்து கிடக்கல. அந்த பாட்டி பாக்குறதே ஆலனும் சரி கரோலும் சரி கவனிக்கவே இல்ல. கேரள் ஒரு ஓரமா போய் அப்படியே நின்னுட்டு இருக்கான். ஆலன் அப்படி கரோல் பின்னாடி வந்து நின்னுட்டு, நீ என்ன பார்த்து பேச மாட்டியா, நானும் உன பார்க்க மாட்டேன்ட்டு ஒரு மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்ப வெளியில பாட்டி நிக்கிறத இந்த ஆலன் பாத்துறான். நேரா போய் அந்த கதவை சாத்துறான். அப்ப பின்னாடி இருக்கல கேரள், அவன் அங்க ஒரு கம்பி மாதிரி இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து ஆலன் மண்டையில அடி அடி அடிக்கிறான். அடிச்சு ரத்தம் தெரிச்சு ஆலன் அங்கே செத்து போயிடறான். அவன் தலையில இருந்து ஒரு ரத்தத்தை பார்த்தோடனே நம்ம கேரளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேந்த பேந்த முழிக்கிறான். அங்க கதவு வேற திறந்து இருந்துச்சா, அந்த கதவை போய் தாப்ப போட பாக்குற, தாப்ப போட முடியல. ஏன்னா அந்த ஆலன் தான் உடச்சிட்டு உள்ள வந்திருப்பானே. டக்குன்னு அவங்க அலமாரில இருந்து ஒரு மரப்பழகை எடுத்துட்டு வந்து அப்படியே கதவோட வச்சு ஆணி அடிச்சு விட்டுறான். அந்த இடத்துல அப்படியே சுத்தம் பண்ணிட்டு கீழே இருக்க ஆலனை பாக்குறான். மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான். அப்படியே ஆலனை தர தர நிலுத்துட்டு போய் அவங்க வீட்டு பாத் டப்புக்குள்ளே போட்டுறான். இப்ப வீட்டு நடு ஹால்ல உட்காந்துக்கிட்டு அவன் அடுக்கு ஒரு துணியை தச்சுக்கிட்டு இருக்கான். ஏதேதோ பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த முயல் கறி அங்கே தான் கிடக்கு, அள்ளி போய் ஈலாம் முச்சிட்டு கிடக்கு. நைட் ஆனோனையும் நேரம் ரூம்ல போய் படுக்க போனான். அவளோட பெட்ல அவங்க அக்கா பாய் ஃப்ரெண்ட் இருக்கான மைக்கேல், அவன் இருக்கிறான். அவன் டக்குன்னு கேரள போட்டு ஒரு மாதிரி பயங்கரமா அபியூஸ் பண்றான். இதெல்லாம் கேரளோட நினப்பு மட்டும்தான். இதே மாதிரி ஏற்கனவே அவளுக்கு ஒரு ரேப் நடந்த மாதிரி காட்டிருப்பாங்கல்ல, அதுவும் கேரளுக்கு நடக்கல, எல்லாம் அவளோட நினப்பு தான். அது இப்பதான் நமக்கு தெளிவாவே புரியும். அப்படியே காலையில எந்திரிச்சாம், ட்ரெஸ் எல்லாம் களைஞ்சு போய் ரூம்ல அப்படியே உளுந்து கிடக்குறான். அப்ப வீட்டுக்கு யாரோ ஒரு போஸ்ட் எடுத்து போட்டுட்டு போறாங்க. என்னடா போஸ்ட்னு போய் பார்த்தா அவங்க அக்கா அனுப்பிச்சிருக்கான், நாளைக்கு காலையிலே வந்துருவோமா, ஓனருக்கு நீ வீட்டு வாடகை கொடுத்துட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி போட்டுருக்கேன். இவ அப்படியே அதை பார்த்துட்டு எந்திரிச்சு மறுபடியும் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான். அவ வீட்டுல இருக்கிறது ஒரு ஹாலு, ரெண்டு ரூமும், ஒரு பாத்ரூம் மட்டும்தான். இதுக்குள்ளேயே மாத்தி மாத்தி போய்கிட்டு இருக்கான். ஒரு மாதிரி மண்ட டென்ஷன் ஆயிட்டே இருக்கு அவளுக்கு. சவத்துல சாஞ்சு நிக்கிறப்பலாம் சவத்துக்குள்ள இந்த கை வந்து அவளை பிடிக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பதறாம் அப்ப அவ வீட்டுக்கு ஒரு போன் வருது. போன் அட்டன் பண்ணாம் அந்த போன்ல யாரோ ஒரு ஆளு, நீ ரொம்ப புத்திசாலி நினைக்காத, தனியாக எல்லாத்தையும் சாதிச்சிட முடியும் நினைக்காதுன்ட்டு நம்ம கேரள என்னன்னு சொல்றாங்க. கேரளுக்கு ஒரு டென்ஷன் ஆகுது. பாக்கெட்ல அவங்க அக்கா பாய் ஃப்ரெண்ட் மைக்கேலோட ஷேவிங் பிளேட் வச்சிருப்பான், அதை வச்சு அந்த போன் வேற அறுத்து விட்டுறான். அப்படியே சவத்துல சாஞ்சு நின்னுகிட்டே இருக்கிறான். வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. யாருன்னு போய் பார்த்தா அந்த வீட்டு ஓனரு கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறான். உள்ள யாரோ இருக்கீங்களே, ஒழுங்கா கதவை தரங்க, நானா வீட்டுக்குள்ள வந்துட்டு அசிங்கமா போயிடும், இல்ல நான் போலீஸ்காரன் கூப்பிடுறேன் அப்படி இப்படின்னு கத்துறான். உள்ள இருந்து கேரள் கதவே திறக்க மாட்டேங்கிறான். இந்த ஆளு வீட்டு கதவை ஒரு சாவியை போடுறான், சாவி போடவே முடியல, கதவு மேல திறக்க முடியுது. அப்படியே தள்ளுறான், கீழே பழக வச்சு ஆணி அடிச்சுக்கிறது கவனிக்கிறான். என்னடா அது வீடு ஒரு மாதிரியா இருக்குன்னு உள்ள வரான். அப்படியே வீடு ஒரு மாதிரி நாரிக்கிட்டு இருக்கு. அங்க கேரள் நிக்கிறான். நேர கேரளை போய் பார்த்து நீ அவங்களோட தங்கச்சி கேரள் தானே அப்படிங்கிறான். கேரள ஆமா அப்படிங்கிறா. இவன் அப்படியே வீட்டுக்குள்ள வரான். என்ன வீடு ஒரு மாதிரி நாருது, என் வீடு ஒழுங்கா வச்சுக்க மாட்டீங்களா, கதவுலயே ஒரு பழைய வச்சு ஆணி அடிச்சிருக்கீங்க, என்ன இதெல்லாம் அப்படி இப்படிங்கிறான். அப்ப கேரள் டக்குன்னு அக்கா இந்த வாடகை கொடுக்க சொல்லணும்னு சொல்லி கொடுத்துறான். அவன் வாங்கிட்டு வாடகை எண்ணிட்டு ஓகே ஓகே வாடகையெல்லாம் கரெக்டா இருக்கு, வீடு கொஞ்சம் சுத்தமா வச்சுங்க, நீங்க காலி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஆள்ட கொடுக்கறதா இல்லையா அப்படின்னு வெளியில போறப்ப அப்படி கேரள பாக்குறான். நீ தனியா இருக்கியாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். கேரள ஆமாங்கிறா. அப்படியே கேரள் கிட்ட போய் ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசுறான். இருமா நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன். நேர கிச்சனுக்கு தண்ணி எடுக்க போறப்ப அங்க கீழே கேரள அக்கா பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே, அவனோட ஷேவிங் பிளேட் கீழே போட்டுருப்பாள, அதை எடுத்து கையில வச்சுக்கிறா. இவர் அப்படியே வராரு, தண்ணியை கொடுக்கறாரு கேரள் கிட்ட. கேரள் வாங்கி அப்படியே அமைதியா குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்கா. அவர் அப்படியே கிட்ட வந்து கேரள் மேல கையை வச்சு அப்படியே ஒரு பார்த்து அடவிக்கிட்டே டக்குன்னு கேரள படுக்க போட்டு அவர் ரொம்ப அபியூஸ் பண்ண போறாரு. அப்ப கேரள் கையில தான் அந்த கத்தி இருக்கும்ல ஷேவிங் பிளேடு, அதை எடுத்து அப்படியே ஒரு கழுத்து ஒரு வெட்ட போடுறான். அவன் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறான். அந்த பிளேடு எடுத்து போய் மூஞ்சியை போட்டு சரசரை கிழிச்சு உடம்பு எல்லாத்தையும் கிழிச்சு அவனை அங்கேயே கொண்டு போட்டுறான். இவங்களோட சோபான இருக்கும், அதை அவன் பாடி மேல அப்படியே கவுத்து வச்சுட்டு இவ போய் அங்க இருக்க ஒரு சின்ன சோபால உட்காந்துக்கிறான். கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள இவ சாப்பிடவே இல்ல, பசி வேற, ஒரு மாதிரி மயக்கமா வேற வருது. போய் அப்படியே கட்டில படுத்துக்கிறான். அப்படியே சீலிங்கே பாக்குறப்ப இவளுக்கு என்னென்னமோ தோணுது. வீட்டோட கிராக் எல்லாம் ரொம்ப அதிகமா மாதிரி இருக்கு. டக்குனு எந்திரிச்சு அவளோட ட்ரெஸ் எடுத்து அதை வேக வேகமா அயன் பண்றான். ஆனா பவர் பிளக் எல்லாம் மாட்டல, சும்மா அந்த அயன் பாக்ஸ் மட்டும் வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். வேக போய் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு மறுபடியும் வந்து அவ கட்டிலே படுத்துக்கிறான். திடீர்னு ஒரு மாதிரி சிரிக்கிறான். அப்படியே எந்திரிச்சு அங்க இருக்க ஜன்னல் எல்லாத்திலயும் என்னென்னமோ எண்ணிக்கிட்டு இருக்கா. போய் வீட்டு ஹாலை காட்டுறானுங்க. ஹால் எப்படி சதஞ்சு கிடக்கு, அதுக்கு நடுவுல தான் அந்த வீட்டு ஓனரோட பாடியும் கிடக்கு. அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து போறான். அப்படியே அவளோட காரிடார்ல நடந்து போறப்ப அந்த சவத்துக்குல இருந்து வெறும் கையா வருது. இவ்வளவு அப்படியே பிடிச்சு பிடிச்சி இழுக்குது. எல்லாத்தையும் தட்டி விட்டு நேரா போய் மெத்தையில படுத்துக்கிறான். அப்ப அவளோட சீலிங் வேகமா கிட்ட வர மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இப்ப கேரளோட அக்கா அக்கா வீட்டுக்காரலாம் அந்த அப்பார்ட்மெண்ட் வெளியில வந்துறாங்க. திங்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வெளியில வந்து அவங்க லக்கேஜ் வைக்கிறப்ப கதவு திறந்திருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. கதவு திறந்து உள்ள போறாங்க, ஒரு மாதிரி வாடையா இருக்கு. நேரா கேரளோட அக்கா ஹால்ல போய் பாக்குறாங்க. அங்கதான் ஓனர் செத்து கிடக்குறாருல, அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நேரா போய் கேரள் ரூம்ல பாக்காங்க, அங்க கேரள காணோம். அப்படியே பாத்ரூம் கிளம்பி போறாங்க. பின்னாடியே அந்த கேரள அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் மைக்கேலும் வராரு. அப்ப கேரளோட அக்கா பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. மைக்கேல் நேரா போய் அவங்க அக்காவை பாக்குறாரு. என்னாச்சுட்டு பாத்ரூம் கை கட்டுறாங்க. இவன் குடுக்கணும் பாத்ரூம் போறான். போனா அங்க பாத் டப்ல தானே அந்த ஆலனோட பாடி கிடக்கு. அதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. இந்த பக்கம் கேரளோட அக்கா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நேரா வந்து போன் எடுக்கிறாரு. போன் ஒயர தான் கேரள் புடிங்கிட்டாலே போனும் போக மாட்டேங்குது. நேரா கேரளோட அக்கா எழுத்துட்டு போய் நீ நம்ம ரூம்ல உட்காரு, அப்ப யாரையே கூட்டுறேன் கூட்டு விடுன்னு வெளியில போறாங்க. போயிட்டு பக்கத்துல அந்த பாட்டி இருக்குல்ல, அந்த பாட்டி கிட்ட
எனக்கு ஒரு போன் வேணும், எங்க அப்பா அம்மா ஒரு பிரச்சனை வந்துச்சு, போன் கொடுங்க அப்படிங்கிறான். அந்த பாட்டி இல்லப்பா நான் என்ட போன் எல்லாம் இல்லப்பா அப்படிங்குது. உன்னை இவன் குட்டு குட்டுன்னு வீட்டு கீழே போறான். இப்ப கேரளோட அக்கா ஒரு மாதிரி பயந்துகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கட்டில் கீழே நம்ம கேரளோட கையை மட்டும் தெரியுது. இவங்க அப்படியே ஒரு மாதிரி அலறிடுறாங்க. அப்ப இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்களும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க அவனுங்களை இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனைனாங்களேன்ட்டு வேகமா வீட்டுக்குள்ள வரானுங்க. ஒருத்தர வந்து பாக்குறாங்க, கீழே கேரளோட கை இருக்கிறது தெரியுது. டக்குன்னு கட்டில தூக்குறானுங்க. பார்த்தா கேரள அங்க அப்படியே மூச்சு பயிற்சி இல்லாம இருக்கிறான். இப்ப அப்படியே அந்த அப்பார்ட்மெண்ட்காரங்க எல்லாரும் வந்துட்டு அப்படியே கேரள பக்கத்துல இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாச்சு, எந்த பிரச்சனையும் பண்ணாதே, அமைதியா இருக்குமே, என்ன இப்படி ஆயிடுச்சுன்ட்டு அப்படியே இப்ப ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நம்ம கேரள பத்தி அப்படியே ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கான். பக்கத்து வீட்டுக்காரங்க ஒவ்வொருத்தரும் வந்து அப்படியே மியூசியத்துல ஏதோ வேடிக்கை பாக்குற மாதிரி வேடிக்கை பார்த்துருக்காங்க. கேரள அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் நேரம் வந்து கேரள அங்க இருக்கிறத பாக்குறாரு. அப்படி கேரள வந்து பிடிக்கிறாரு, கேரளுக்கு உயிர் இருக்கு, ஆள் மயங்கிதான் இருக்கிறான், என்னங்களை எல்லாம் வேடிக்கை பாக்குறீங்கன்ட்டு வேகமா அவளை தூக்கிக்கிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் கீழே இறங்குறாரு. இப்ப அப்படியே மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள காட்டுறாங்க. அந்த கேரளோட சின்ன வயசு போட்டோ ஒன்று இருந்துச்சு, அந்த போட்டோ திரும்ப காட்டுறாங்க. அது ஒரு குரூப் போட்டோ, ஃபேமிலி எல்லாருமே நின்று எடுக்கிறாங்க. ஆனா அப்பயே கேரள் ஒரு மாதிரி ஆப்சன்ட் மைண்டடா, யார் கூடயும் ஒரு மாதிரி பேசாம எல்லாரையும் ஒரு மாதிரி வெறுக்கிற தோணியில தான் அந்த போட்டோல முகத்த திருப்பி நிக்கிறா. அவளுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த பிரச்சனை இருந்திருக்கு. அப்ப ஏது சரி பண்ணிருக்கணும், நம்ம கூட இருக்கவங்கள நம்ம எப்படி பாத்துக்கிறோம் பொறுத்துதான் அவங்க எப்படி வருவாங்கிறது இருக்கு. அதான் இந்த படத்துல சொல்ல வரானுங்க. அதோட இந்த படம் முடியுது. இந்த மாதிரி வித்தியாசமான சூப்பரான படங்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.